அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். வணங்கான் படத்திலிருந்து நடிகர் சூர்யா விலகிவிட்டதாக இயக்குநர் பாலா அறிவித்திருக்கிறார். அண்மை செய்திகளாக பார்த்து வருகிறோம். சூர்யா மற்றும் பாலா இணைந்து வணங்கான் படமானது படப்பிடிப்பு நடைபெற்று வந்தது. இந்நிலையில் வணங்கான் படத்திலிருந்து சூர்யா விலகிவிட்டதாக இயக்குநர் பாலா தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்திகளாக பார்த்து வருகிறோம். ஏற்கனவே இந்த கதையில் ஏற்பட்ட மாற்றங்களால் சூர்யாவுக்கு உகந்ததாக இருக்குமா என்று யோசனை இருந்ததாகவும் தற்பொழுது சூர்யா விலகிவிட்டதாக பாலா தற்பொழுது தெரிவித்திருக்கிறார். கதையில் ஏற்பட்ட மாற்றங்கள் சூர்யாவுக்கு உகந்ததாக இருக்குமா என்று ஐயம் கொண்டிருப்பதால் இந்த அறிவிப்பினை பாலா வெளியிட்டதாக தகவல் வெளியாக இருக்கிறது. அண்மை செய்திகளாக பார்த்து வருகிறோம். வணங்கான் படத்திலிருந்து நடிகர் சூர்யா விலகிவிட்டதாக இயக்குநர் பாலா அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறார். கதையில் ஏற்பட்ட மாற்றங்களால் சூர்யாவுக்கு உகந்ததாக இருக்குமா என்று ஐயம் கொண்டதால் தற்பொழுது சூர்யா விலகிவிட்டதாக பாலா தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்திகளாக பார்த்து வருகிறோம். மேலும் இந்த அறிவிப்பினை இருவரும் கலந்து பேசி எடுத்திருப்பதாகவும் பாலா அந்த அறிவிப்பில் தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்திகளாக பார்த்து வருகிறோம். சூர்யாவிற்கு மிகப்பெரிய திருப்பு முனையாக அமைந்த நந்தா, பிதாமகன் போன்ற படங்களை கொடுத்த பாலாவோடு வணங்கான் என்கிற படமானது வெளியாக இருந்தது. இந்நிலையில் இந்த படத்தினுடைய படப்பிடிப்பு தொடர்ந்து நடைபெற்று வந்த நிலையில் படத்திற்கான கதையில் ஏற்பட்ட மாற்றங்கள் சூர்யாவிற்கு உகந்ததாக இல்லை என்று ஐயம் கொண்டதால் சூர்யா விலகியிருப்பதாக இயக்குநர் பாலா தெரிவித்திருக்கிறார். இவரும் கலந்து பேசி இந்த முடிவினை எடுத்திருப்பதாக பாலா தன்னுடைய அறிவிப்பில் தெரிவித்திருக்கிறார். விவரங்களை பின்வரும் செய்திகளில் பார்க்கலாம். Lights on. Camera ready. On hand. தமிழ் செய்திகளில் புதிய அடையாளம். காலை பொழுதில் புதிய அங்கம். செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.